ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒமான் போக போறோம். ஒமான்ங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி. இது அரபிக் கண்ட்ரியா இருந்தாலும் நிறைய இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னோம்னா, வாடின்னு சொல்லக்கூடிய தெளிந்த நீரோடைகள், அருவிகள். அது மட்டும் இல்லாமல் அரபிக் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சிகள், இயற்கை வளங்கள், மீன்கள். அங்கே குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஸ்வீட் அல்வா, அது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். என் கூட ட்ராவல் பண்ணி கமான். யூஏ வழியாக நம்ம வந்து ஒமானுக்கு வந்து ஈஸியாக போகலாம், ரோடு வழியாகவே போகலாம். ரோடு வழியாக நம்ம போகணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து 10 நாள் வரைக்கும் டூரிஸ்ட் விசா நம்ம வந்து விசா இல்லாமல் தான், விசா சார்ஜ் இல்லாமல் நம்ம வந்து போகலாம். இந்தியன்ஸுக்கு நல்லா நோட் பண்ணிக்கிறீங்க, இந்தியன்ஸுக்கு வந்து 10 நாள் வரைக்கும் நம்ம வந்து ஒமானுக்கு வந்து ஈஸியாக போயிட்டு வரலாம். நம்மளுக்கு விசா வந்து சார்ஜே கிடையாது. அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ ஆன்லைனில் இருக்கவங்க கூடியவங்களுக்கு வந்து பார்டர் வந்து பக்கமே இருக்குது, அதனால் ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒமானில் வந்து ஒரு 1 டே டூர் கூட போகலாம். கார் வச்சுருக்கவங்க ஈஸியாக கார் வழியாகவே போயிடலாம். இங்கே குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நம்ம காரோட லைசன்ஸு நம்ம பேரில் இருக்கணும். 2வது, இன்சூரன்ஸ் வந்து ஒமான் கவர்டு இன்சூரன்ஸாக இருக்கணும். அப்படி ஒமான் கவர்டு இன்சூரன்ஸாக இல்லைன்னு சொன்னோம்னா, அந்த பார்டர்லேயே இன்சூரன்ஸு ஆஃபீஸர்ஸ் இருக்குது, அங்கேயே நம்ம போயிட்டு ஒரு 6 ஒமான் ரியாலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம். 2வது, நம்மளுக்கு 10 நாளைக்கு வந்து விசாக்கு எந்த சார்ஜுமே கிடையாது, அதாவது இந்தியன்ஸுக்கு வந்து எந்த சார்ஜுமே கிடையாது. அது வந்து ஒரு நல்ல குட் நியூஸு. அதே சமயத்தில் நம்ம ஒமான், அதாவது யூஏயோட பார்டர் நம்ம கிராஸ் பண்ணும்போது யூஏக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு 35 dirhams எக்ஸிட் சார்ஜ் யூஸ் பண்ணுறாங்க. அது தவிர்த்து நம்மளுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. மற்றபடி நம்ம ஈஸியாக வந்து உள்ளே போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம 1 டே தங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம விரிவாக பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்கோம். ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து நம்ம வெளியில் போகிறோம். ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வெளியில் பார்க்கணும்னா, நம்மளோட கடல் பகுதி வந்துருச்சு, அதாவது போட் யார்டு. இங்கே தான் அந்த ஃபிஷ்லாம் வந்து வந்து ஃபிஷ் கேட்ச் பண்ணலாம் இங்கே கொண்டு வந்து இறக்குவாங்க. சினாஸ்ங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷிங் துறைமுகம் தான் இது. இங்கேருந்து கடலில், ஆழ்கடல்லையும் போய் போட்டில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இங்கே இருக்க மார்க்கெட்டில் வந்து இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு செல் பண்ணுறாங்க.
அரபிக்கடலோட இன்னொரு பக்கத்தில் நம்ம இருக்கோம். இது ஒமானோட சேர்ந்த ஒரு பகுதி, சினாஸ்னு சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டோட பகுதியில் தான் நம்ம ரெண்டு பேசிட்டுருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. க்ரௌட் அதிகமாக இல்லை. தனிமையாக இருக்கிறவங்க ஃபேமிலியோட இங்கே வந்துட்டு ஒரு கேம்ப் போடணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட் கண்டிப்பாக இருக்கலாம். நம்ம அப்போஸ் பண்ணி ஒரு ஃபிஷிங் கப்பல் வந்து வந்துருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இந்த விருந்து இருக்கக்கூடிய இந்த கடலை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு அப்படியே ரொம்ப இதமாக இருக்கு. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து லோக்கல்ஸ், அதாவது ஒமான் நேஷனல்ஸ் வந்து செல் பண்ணக்கூடிய ஒரு காய்கறி பழங்களுடைய மார்க்கெட்டு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏர்லி மார்னிங் இங்கே வந்து நிறையா பக்கத்துலேயே ஃபிஷ் வாங்கிட்டு இங்கே வந்து பழங்கள் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. பேரிச்சம்பழம் அது மாதிரியான நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. நிறையா லோக்கல் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. லோக்கலாக விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள்லாம் அங்கே இருக்குது. பார்க்குறதுக்கு அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அங்கே வந்து வாங்கலாம், நிறைய பேர் வாங்குகிறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே போய் நம்ம வந்து பழங்களெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா இது இந்த சக்கரவள்ளி கிழங்கு இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற பொருட்கள்லாம் இங்கே கிடச்சிட்ருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சினாஸில் இருக்கக்கூடிய கோட்டை. அதாவது இந்த பழங்காலத்தில் வந்து ராஜாக்கள் இருந்து ஆண்ட கோட்டைகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து அங்கே வந்து ஒரு நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. டூரிஸ்ட்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் போகிற மாதிரி உள்ள ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முன்னாடியே அந்த கோட்டைக்கு முன்னாடியே நிறைய கம்பீரமான பீரங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த கோட்டைகள் வந்து நிறையா இருக்கிறது வந்து நமக்கு ஆச்சரியமே கிடையாது. ஏன்னு கேட்டால் இது வந்து 160,000 ஆண்டுகள் பழமை மிக்க பாரம்பரியம் மிக்க ஒரு நாடு அப்படி சொன்னால் அது ஒமான் தான். ஏன்னா இங்கே பல சாம்ராஜ்யங்கள் நடந்திருக்கு. இந்த கடற்கரை வழியாக வந்து இந்தியாவுக்குள்ளேயும் வந்து நிறைய வெள்ளையர்களும் போர்ச்சுகீசியர்களும் இந்த அரபிக் கடற்கரையோரமாக வந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வரலாறு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே நம்ம வந்து இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு ஜூஸ் அண்ட் தென் ஒரு ஷவர்மா இல்லாட்டியும் ஏதாவது ஒரு சாண்ட்விச் அடிக்கலாம்னு வந்துட்டுருக்கோம். ஓகே ஓகே, நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்கும், சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். Only juice? Yes. You are special in juice, huh? No. Okay. Make two avocado, okay? No. Special in juice, okay? All juice is here. Avocado, mango, orange, pomegranate, lemon, apple, pineapple. Wow, that's nice. Cozy, nice, very nice environment. Sorry, you are a chinna market, eh? எல்லா பொருளும் இங்கே கிடைக்குது. ஓரளவுக்கு சின்ன ஊர் தான், இருந்தாலும் ஓகே. பட் இங்கே வந்து ஜூஸ் கிடைக்கல, சாரி சாண்ட்விச் கிடைக்கல. இப்போ சாண்ட்விட்ச் நம்ம அடுத்த கடைக்கு போயிடலாம். ஓகே, வாட் யூ ஹாவ் சாண்ட்விச்? வாட் சாண்ட்விச் யூ ஹாவ்? மெனு? ஓகே, ஆர்டர் சிக்கன் சாண்ட்விச். ஓகே, ஏர்லி மார்னிங் சிக்கன் இஸ் குட் ஃபார் ஹெல்த். மக்களே, நம்ம இப்போ வந்து ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்காமா, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நம்ம இருக்கிற இடம் சினாஸ்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்க்குறதுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரே பொட்டை காடாக தான் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு காடை தேடி நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இது வந்து பெரிய ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் நீங்களே பார்த்துக்கணும். ஓகே, ஹலோ. நம்ம வந்து ஒரு மந்தசால் குரம் அல்ல தபியாய் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். அதாவது குரம் நேச்சுரல் பார்க் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்கோட அவுட்லெட்டு இதுதான், மேப்பு தான். அப்போ நம்ம ஒவ்வொரு இடமா போய் பார்த்து வரலாம். ஒரு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காப்போ தெரியல. ஏன்னா ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு சுற்றி நேச்சுரலாக உள்ள ஃபாரஸ்ட்டை வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி தான் அந்த மேங்க்ரோவ் ட்ரீஸ்லாம் நிறைய இருக்குது, அது பார்க்கலாம். மேங்க்ரோவ் ட்ரீஸ் நம்ம சொல்லப்பட அலையாத்தி காடுகள் அந்த இதுதான், அது பார்க்கலாம் வாங்க.
சின்னாஸில் இருக்கக்கூடிய அலையாத்தி காடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அலையாத்தி காடு வந்து சின்னாஸ் டவுன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ரொம்ப ரம்யமான சூழல். என்ன இங்கே ஒரு ஆள் அரவுன்னு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேபி ஈவினிங் டைத்தில் நிறையா பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அலையாத்தி காடை வந்து அழகாக ஐடென்டிஃபை பண்ணி இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மக்கள் வந்து வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலமாக இதை மாற்றிருக்கிறாங்க. அலையாத்தி காடுகள் வந்து குறிப்பாக கடலோட கரைக்கரை கடற்கரை பகுதிகளில் இருக்கும். இது உள்ளர வந்து முகவாயின்னு சொல்லணும் இல்லையா, கடலோட முகவாயாக தான் இருக்கும். ரொம்ப சூப்பரான இடம். இது மட்டும் இல்லை, அரபிக்கடல் மூலமாக தான் பல வணிகங்கள் நடந்திருக்கு. அரேபியர்களும் போர்த்துகீசியர்கள் மற்றும் ஈரானியர்கள் அவ்வளோ பேருக்கு தான் வந்து அரபிக்கடல் வந்துட்டாங்க. இந்த அரபிக்கடல் வந்து இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியாக இருக்குது, ரொம்ப ஓப்பனாக இருக்குது. நிறைய பயணம் கப்பல் சொல்லுறது பற்றி தான் இந்த நிறைய அரபிக்கப்பல் நிறையா பார்க்கறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லோக்கல் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய காய்கறிகள். இது எல்லாமே ஃபார்மில் விளையிறது, அதாவது லோக்கல் ஃபார்மில். இந்த இது வந்து எல்லாமே லோக்கல் மார்க்கெட்டில் விளையிறது தான். முள்ளங்கி, பரங்கிக்காய், சுரைக்காய், பசலைக்கீரை, அவரைக்காயில் 2 டைப் பாருங்கள். அதே மாதிரி லெட்யூஸு பசலைக்கீரை தான் அது. அப்புறம் சுரைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், இதெல்லாமே லோக்கல் ப்ரொடியூஸ். ஓகே, லோக்கலில் இங்கே வந்து அவங்க அப்படியே மார்க்கெட்டு அப்படியே வாக்கிங் அப்படியே வந்தோம். ஸோ மார்க்கெட்டில் இங்கே எப்படி லோக்கல் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஊர் தான். இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஒரு சின்ன டவுன் சொல்லலாம் அந்தளவுக்கு. ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இங்குள்ள மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. வெரி நைஸ். இது சின்னாஸ் மால், சின்னாஸ் மால்னு சொல்லுவாங்க இந்த ஊருக்கு. இது கொஞ்சம் பெரிய மாலு. இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இங்கேயுமே எல்லா ஷாப்பும் இருக்குது. பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. பெர்ஃப்யூம் ஷாப், கோல்ட்ரிங்க்ஸ், சால்ட்ரிங்க்ஸ், ஃபார்மசி எல்லாமே இருக்குது. இங்கே ஷவர்மா கடை எல்லாமே இருக்குது.